துளி கூட எண்ணெய் நெய் சீனி இல்லாமல் வெறும் மூணே பொருளை வச்சு ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இதை செய்கிறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான், குயிக்காக ரெடி பண்ணிடலாம். இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட தக்ஷன் தக்ஷி கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்வீட்டை வந்து நம்ம கடம்பு பாலில் தான் செய்ய போகிறோம். நான் வந்து 3/4 லிட்டர் அளவுக்கு கடம்பு பால் வச்சுருக்கேன். கடம்பு பால் வந்து இந்த மாதிரி இளம் மஞ்சள் நிறத்தில் தான் இருக்கும். இப்போ இந்த கடம்பு பாலை ஒரு கடாயில் வடிகட்டி சேர்த்துக்கோங்க. மாடு குட்டி போட்ட முதல் நாள் உள்ள பால் தான் இது. இப்போ இந்த கடம்பு பால் எல்லாத்தையுமே வடிகட்டினதுக்கு அப்புறமா இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளை லைட்டாக அரிச்சு சேர்த்துக்கோங்க. நல்ல நைஸான பவுடராக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அரிச்சு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை அடுப்பில் வச்சுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த பாலை நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. இது போல் கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டே இருங்க. இப்போ கொஞ்ச நேரத்திலே இந்த பால் வந்து திரிய ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இப்போ இது லைட்டாக திரிய ஆரம்பிச்சிடுச்சு. இந்த கடம்பு பாலை காய்க்கக்கூடிய நேரத்திலே இன்னொரு பக்கமாக 1/4 கப்பு கருப்பட்டி கூட கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைய வச்சுருக்கேன். இப்போ இந்த கரைச்ச கருப்பட்டியை வடிகட்டியில் சேர்த்து வடிகட்டி காய்ச்ச கடம்பு பால் கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு இதை கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ இந்த பால் வந்து முழுமையாக திரிய ஆரம்பிச்சிடும். கருப்பட்டிக்கு பதிலாக நீங்கள் சீனியை கூட சேர்த்துக்கலாம். கருப்பட்டி சேர்க்கும்போது உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும், நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போ பாருங்கள், பாதிக்கு பாதி இது நல்லா திரிய ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் கொஞ்சம் இதை நல்லா திரிய வச்சுக்கோங்க. சீனி சேர்த்தாலுமே இந்த கடம்பு பால் வந்து இந்த மாதிரி திரிய தான் செய்யும். இப்போ பாருங்கள், பால் நல்லா திரிஞ்சிருச்சு. இப்போ இந்த தண்ணி எல்லாமே முழுமையாக வத்துற வரைக்கும் எடை எடையாக கரண்டி வச்சு கலந்து விட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இதை கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு தண்ணி வத்திடுச்சு. இன்னும் கொஞ்சம் இதில் இருக்கிற தண்ணி வத்தட்டும். இது முழுமையாக வத்த வேண்டாம், லைட்டாக இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி இருக்கிற மாதிரி ஸ்டேஜ் வந்ததும் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இந்த தண்ணியோடு இதை எடுத்து சாப்பிடும்போது தான் டேஸ்ட் இன்னமும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு கொஞ்சம் கூட தண்ணி வேண்டாம், நல்லா ட்ரையாக இருக்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா இந்த தண்ணி முழுமையாக வத்துற வரைக்கும் நீங்கள் கரண்டி வச்சு கலந்து விட்டுக்கலாம். அடிப்பிடிச்சிடாமல் மட்டும் பார்த்துக்கோங்க, தீஞ்சிடுச்சுன்னா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காது. இப்போ நான் கொஞ்சம் தண்ணி இருக்கும்போதே அடுப்பை ஆஃப் பண்ணி சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா ஒரு ஸ்பூன் நெய் கூட கொஞ்சமாக முந்திரி பருப்பை வறுத்து சேர்த்துக்கோங்க, இன்னமும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, கடம்பு பால் ரொம்ப ரொம்ப சுவையாக எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருக்கோம். கண்டிப்பாக இதே போல் செஞ்சு பாருங்கள். உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ரெசிபி பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.